சிறுக்கி சீனு கத்தி சினுங்கி சிங்காதி. Hey, me amigo. குரிலே குரிலே குயிலே டில்லமா ஒரு ஆக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் எப்பயுமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். அது மாதிரி தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான பேர் பார்த்துருப்போம். கமல் சாருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி வந்து அவங்க பாட்டிலே தெரியும். அது மாதிரியே வந்து சூர்யா அவர்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் ரெண்டு பேரோட காம்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காம்போ. 8 முறை இது வரைக்கும் ஆல்பம் ஹிட் கொடுத்துருக்காங்க. இப்போ 9வது முறையாக இணைஞ்சிருக்காங்க காப்பான் படம் மூலயமா. இந்த படத்தோட சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டிஎன் டியூட்ஸ். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? காப்பான் படத்தில் இருக்க 5 சாங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இவங்க காம்போவில் எந்தெந்த ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இவங்க இணைஞ்சது வந்து காக்கா காக்கா படத்தில் இணைஞ்சாங்க. அந்த படத்தில் வந்து எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் கேட்டாலும் அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். இது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அதுக்கப்புறமா வந்து கஜினிங்கிற படத்தில் இருந்தாங்க. கஜினி வந்து ஆல்பம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வாரணமாயிரம். வாரணமாயிரம் வந்து இது வந்து ஒரு எபிக் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். காலத்தால் அழிக்க முடியாது. 2050 கூட நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அப்பயும் அதே ஃபீலை கொண்டு வரும். அப்படிப்பட்ட பாடல்கள் அந்த படத்தில் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் அயன், அயனும் வந்து ஆல்பம் ஹிட். ஆதவன், ஆதவன்ல எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். மாற்றான் மாற்றாங்களையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏழாம் அறிவும் வந்து எல்லா பாட்டும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ். அதுக்கப்புறம் சிங்கம் 3 மட்டும் எதிர்பார்த்த அளவு அந்த சாங்ஸ் எதுவும் மக்கள்கிட்ட ஒன்றும் ரீச் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 9வது முறையாக காப்பான் படத்தில் இருக்காங்க. இதில் இருக்க 5 பாடல்கள் எப்படி தான் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன சாங் சிரிக்கி சிங்காரி. அந்த பாட்டு வந்து ஒரு கிராமத்து பாடல் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு துள்ளல் மற்றும் குத்தாட்டத்தை போடணும் அப்படிங்கிறத தெளிவாக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸாக இருக்கட்டும், பீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே ஹிட் ஆயிருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டில் வந்து சிங்கர் யாருன்னா செந்தில் கணேஷ் மற்றும் ரமணி அம்மாள் அவங்க பாடியிருக்காங்க. இதோட லிரிக்ஸ்ட் வந்து ஞானக்கரவேல் அப்படிங்கிறவர் பாருகார். அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து லிரிக்ஸ்லாம் இதில் கொண்டு வந்திருக்காரு. சில இடத்துல வந்து அரசியல்லாம் வந்து ரொம்ப அழகாக டீஸ் பண்ணியிருக்காரு. அந்த கிராமத்து வகையிலே டீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பிடிச்ச லைன் வந்து கம்மக்கார களத்து மேடு நெல்லு விளையும் பச்சை காடு, கட்டிடமாக முளைச்சி நின்னா கள்ள தின்ன போகிற நீ, வயல்வெளியாக இருந்த இடத்த ஃபுல்லாக கட்டிடமாக கட்டிட்டா என்ன அந்த கல்லையை தின்ன போகிறோம் அப்படின்னு ரொம்ப அதை கூட கொடுத்துருப்பாரு. ஒத்த குடம் தண்ணி பிடிக்க மல்லு கட்டி நிற்கும் பொம்பளைங்க, ஒத்துமையாக பொங்கி இருந்தால் ஓடி வரும் காவேரி, எல்லாரும் ஒற்றுமையாக போகிறோம்னா காவேரி வரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நாசுக்காக கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்லியிருக்காரு இந்த லிரிக்ஸிஸ்ட். இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாங்கை கேட்கும்போது ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்க, இதை வந்து சூர்யா அவர்கள் விஷுவலாக பார்க்கும்போது தியேட்டரில் கன்ஃபார்ம் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருப்போம். ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ ஒரு குத்தாட்டம் போகிறதுக்கு ஏற்ற பாடல் இது. 2வது சாங் ஹே அமிகோ. அந்த பாட்டு தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அமிகோ அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை வந்து ஏதோ ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி அமிகோ அப்படின்னு கூப்பிடுறது. இந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதில் வர லிரிக்ஸ்லாம் எப்பயுமே வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட ஸ்டைல்லே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து ஸ்பானிஷ் அதில் இருக்கனால எல்லாம் டெஸ்பாசிட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து ஹாரிஸ் அப்படின்னாலே உடனே வந்து காப்பி அடிக்கிறார் அப்படிலாம் இல்லை. இதுலேருந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்துருக்கலாம். ஸ்பானிஷில் இருக்கனால வந்து மேபி அதுவாக இருக்குமோ அப்படின்னு வந்து உங்களுக்கு போகலாம். பட் அதெல்லாம் இல்லை. இந்த பாட்டில் வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா அதில் வர மியூசிக் ரொம்ப அழகாக இருக்கும். கேளுங்களேன். இந்த பாட்டை பாடியிருக்கிறது லெஸ்லி லீவிஸ் அண்ட் ஜோனிதா காந்தி. இதில் லிரிக்ஸ் இருக்கிறது வைரமுத்து அவர்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அவரோட சிங்கர் செலெக்ஷன் எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பாட்டுக்குமே கரெக்டாக அடாப்ட் பண்ணிப்பார். அதுதான் வந்து அவரோட பாட்டு ஹிட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம். ஸோ இந்த பாட்டும் ஹிட்டு தான். விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுது. 3வது சாங் விண்ணில் விண்மீன் 1000. இந்த பாட்டை வந்து நிக்கிதா ஹாரிஸ் அவர்கள் பாடியிருக்காங்க.
ஹாரிஸ் ஜெயராஜோட மகள் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. நீங்கள் ஹெட்செட்டில் வேணால் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தனிமையில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஹம்மிங் கொடுத்துட்டே இருக்கும். ஈஸியாக கேட்ச் ஆகிற அளவு இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு இந்த பாட்டு இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வாய்ஸ், அது ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சென்டிமெண்ட் சுச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு வரும் படத்தில் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாகவே மோகன்லால் சார் மட்டும்தான் இருக்கார். இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பாட்டு இனிமையாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். எப்பயுமே அவரோட பாடல்களை வந்து எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, அது மட்டும் பின்னாடி ஏதோ பேக்ரவுண்டில் ஆகும், இது ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப அழகாக கம்மியாக யூஸ் பண்ணி இந்த பாட்டு இவ்வளோ தான் அப்படின்னு கொடுத்தனாலே மட்டுமே இல்லாமல் தெரியல, ரொம்பவே இனிமையாக இருக்குது இந்த பாட்டை கேட்கறதுக்கு. யா சாங் நம்பர் 4, குறிலே குறிலே குயிலே. இந்த பாட்டு வந்து ஓகே, எப்பயும் இருக்கிற மாதிரி ரொமான்டிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் ரொம்ப அழகாக தான் கொடுத்துருக்காரு. பட் இது வந்து பத்தாக தான் சொல்லணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹாரிஸ் மற்றும் சூர்யா அவர்கள் காம்போவில் வந்து எக்கச்சக்கமான ரொமான்டிக் ஹிட்ஸ் இருக்குது. இது வந்து காலத்தாலே அழிக்க முடியாத ரொமான்டிக் ஹிட்ஸ். வாரணம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர ரொமான்டிக் சாங் எல்லாமே இன்றைக்கி இல்லை எப்பயுமே கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அயங்கிலாக இருக்கட்டும், ஆதவன், காக்க காக்க, ஏழாம் அறிவு, கஜினி, அந்த மாதிரி எல்லா சாங்ஸில் வர ரொமான்டிக் சாங் எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் ஓகே ஒரு ரொமான்டிக் நம்பர் அப்படிங்கிறதுனால விஷுவலாக பார்க்கும்போது ஒரு நார்மலான ரொமான்டிக் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஃபேன்ஸை எவ்வளோ எதிர்பார்க்குறோன்னா எக்கச்சக்கமாக அவர்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அஞ்சாவது சாங் வந்து மச்சா இங்க வந்தீர்ரா அப்படின்னு இருக்கு. இது வந்து எப்படி வரும்னா, பாட்டு கேட்கறதுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா ஐட்டம் சாங் அப்படின்னாலே கமர்ஷியல் படங்களில் ஒரு ஐட்டம் சாங் கம்பல்சரி இருந்து தான் ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு ஹீரோ பையங்க ஒரு விஷயம் தேடுறாரு, இல்லை ஏதாவது ஒரு அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்க போதும் அப்படின்னா நடுவில் வந்து லைட்டாக ஒரு ஐட்டம் சாங் சொல்லி விடுவாங்க. அதை மாதிரி தான் இந்த பாட்டு வச்சுருந்தாலும், ஆனால் இந்த பாட்டில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னாலே பின்னாடி வந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் கொடுப்பாரு. வந்து ஏதோ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இல்லை மேல் வாய்ஸ் வந்து சின்ன ஹம்மிங் இருக்கும், அதை மாதிரி இந்த பாட்டில் இருக்க ஹம்மிங் சவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெட்செட்ல நீங்க வேணா கேட்டு பாருங்க. Yo, we in the club now. இந்த பாட்டை பாடினது வந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன், நிக்கிதா காந்தி மற்றும் ஷாப்னம், அது மாதிரி மூணு சிங்கரை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணனாலே நம்ம தெரியல. ஓகே, கேட்கறதுக்கு கொஞ்சம் படத்தோட ஸ்பீடை குறைக்காம இருக்கணுங்கிறதுக்காகனே இந்த பாட்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா தெரியுது. யா அவ்வளோதான். இப்போ வந்து காப்பான் சாங்ஸில் இருக்க அஞ்சு சாங்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இருக்க மூணு சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மிச்சம் ரெண்டு சாங்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது. பட் ஆனால் படம் வந்து விஷுவலாக பார்க்கும்போது எல்லா சாங்ஸுமே வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை.